தமிழ் தமிழ்னு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான முழக்கங்கள் வருது. நான் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன், தமிழர்னா யாரு, அவங்க எங்கே வந்தாங்க, தமிழ்நாடு தமிழர்களோட பூர்வகுடியா? அதாவதுங்க, தமிழ் 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 முழக்கம் வருதுன்னா இந்த மண்ணுக்கு அந்த முழக்கம் வந்துதான் ஆகணும். இவ்வளோ தாமதமாக வருதுங்கிறதா இங்கே பிரச்சனை. தமிழன் அப்படிங்கிறது ஒரு இன வரையறை, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய இனத்திற்கு நம்மளுடைய வரையறை வந்து நம்மளோட சிறப்பான விஷயங்களுக்கு அடிப்படையில் வரும். இப்போ ரோமானியர்களுக்கு வந்து ரோம் மொழி பேசுனாலும் அவங்க ரோமானியர்கள் அப்படி கிடையாது, அவங்க ரோமானியர்கள், அவங்க பேசிய மொழி ரோம். அதே போல நம்ம தமிழர்கள் நம்மளுடைய மொழிக்கு பேர் தமிழ்னு வருது. அதற்கு முன்னாடி நமக்கு நாகர்கள்னு ஒரு பேர் இருந்தது. நாகர் அப்படின்னா பாத்தீங்கன்னா நாவகர், முத முதல்ல பேசிய மக்கள்னு பொருள். இப்ப நாகாலாண்டு இதெல்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் முத முதல்ல பேசிய மக்கள் வாழ்ந்த பகுதிங்கிறது தான். நாவை தன் நகம் வைத்து பேசக்கூடியவன் தான் நாவகர். நாவகர்ங்கிறது நாகர் இன மக்கள்னு மாறுது. இதுதான் தமிழர்களுடைய ஆதிகால பெயராகவும் இருந்தது, முதல்ல பேசிய மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில். இந்த தமிழர்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம குமரிக்கண்டம் அப்படிங்கிற ஒரு தியரியில தான் நம்ம இருக்கோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய தென் இந்தியாவும் அதற்கும் கீழே இலங்கை, அதையும் கீழே இன்னும் கொஞ்சம் நிலப்பரப்புகளோட சேர்ந்தது ஒரு கண்டம் தான் வந்து குமரிக்கண்டமா இருந்தது. இந்த குமரிக்கண்டத்துடைய எச்சம் தான் இலங்கையும் தமிழ்நாடும், புரியுதுங்களா? இந்த குமரிக்கண்டத்தோட எச்சம், இந்த குமரிக்கண்டம் இன்னும் கீழே பக்ருளி ஆறு வரைக்கும் இருந்திருக்குது. அந்த பக்ருளி ஆறுலாம் இன்னைக்கு வந்து கடலுக்குள்ள போயிருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லா பரவிறது என்ன காரணம்? தமிழர்களுடைய வணிகம், இதுதான் அடிப்படை. தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வணிகம் செஞ்சாங்க, முதன் முதல்ல மாலுமிகளாக இருந்தாங்க. பல்வேறு ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிய யானன்பா, அதே போல் ஆப்பிரிக்க சிங்கம்பா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க சிங்கம்னா ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்கும். அந்த சிங்கம் அப்படி மைக்ரேட்டாக வேறு இடத்துக்கு வந்துச்சுன்னா வேறு மாதிரி மாறிடும். அதுக்கு வந்து சில ஆயிரம் வருடங்களுக்கு மேலே ஆகும். சில ஆயிரம்னா ஒரு குறைஞ்சது ஒரு 50,000 வருஷத்துக்கு மேலே தான் ஒரு மியூட்டேஷன் அது உடம்புல ஏற்பட்டு ஒரு உருவ மாற்றத்துக்கு அங்கீகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை, ரெண்டோட ஆன்சஸ்டரும் ஒன்று தான், ஆனால் ரெண்டு வெவ்வேறு ஸ்பீசிஸ். ஆனால் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஹோமோ சேபியன்ஸ். அவன் என்ன சொல்கிறான், அப்போ வந்து மனிதர்களுடைய இடமாற்றம் 50,000 வருடங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். 50,000 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடத்துல வாழ்ந்த மனிதன் தான். ஏன்னா நம்ம இப்போ ஒரு கரடி இருக்குது அமெரிக்காவில், அது கிரிசிலி பியர், ப்ரௌன் கலரில் இருக்கும். நம்ம ஆசிய காடுகளில் அது கருப்பு கலரில் இருக்கும், புரியுதுங்களா? அதே வந்து வட இதுக்கு துருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் போனீங்கன்னா அது வெள்ளை கலர்ல போலார் பேரா இருக்கு. அப்ப எல்லாம் ஒரே கரடி தான், ஆனா அதோட இடம் மாறினோடனே அதோட இனமே மாறிடுது, வெவ்வேறு இனமா. ஆனா மனுஷன் மட்டும் வெவ்வேறு இடத்துல வாழ்ந்தாலும் மாறல. அப்படின்னு என்னன்னா வெவ்வேறு இடத்துக்கு போயே கொஞ்சம் ஆண்டுகள் தான் ஆகுதுங்கிறது தான் வந்து ஆய்வாளர்கள் சொல்ற தீர்ப்பு. அப்ப இந்த மனித இனம், ஒவ்வொரு இனமும் ஒரு பூர்வீகத்துல இருந்து தோன்றியதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை எந்த ஆய்வாளர்களுக்கும். இப்ப அந்த பூர்வீகம் என்ன, அந்த கார்டன் ஆஃப் ஈடன், நீங்க பைபிள்ல சொல்லக்கூடிய கார்டன் ஆஃப் ஈடன், அங்கதான் மனித இனம் தோன்றுச்சுங்கிறாங்களா, அந்த கார்டன் ஆஃப் ஈடன் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய தேடலா ஆய்வாளர்கள்ட்ட இருந்தது. அந்த தேடலுடைய முடிவுல வந்து ஒட்டுமொத்த வெளிநாட்டு ஆய்வாளர்களும் ஆப்பிரிக்காவை தான் இருக்கணும், ஏன்னா அங்கதான் பல்வேறு விதமான பழங்குடி மக்கள் வாழ்றாங்க. அப்ப ஆப்பிரிக்கா அதுல தான் ஒரு நாகரிகம், எகிப்து நாகரிகம் இதெல்லாம் உருவாயிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆப்பிரிக்கா தான் உலகத்துடைய பழைய நாகரிகம் அப்படின்னு சொல்லி அவங்க ஐரோப்பியர்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்காவுடைய நாகரிகத்துல பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லா பழங்குடி ஆப்பிரிக்க பழங்குடி கதைகள்லயும் அவங்களுடைய கண்டம் மூழ்கப்பட்டது, அங்கிருந்து நாங்க வந்து கரையேறினோம் அப்படிங்கிற கதை தான் இருக்கு. இதே இது அமெரிக்கால இருக்கக்கூடிய மாயன் சிவிலைசேஷன்ல இருக்கு. மாயன் நாகரிகத்திலும் இதே போன்ற ஒரு கதை உண்டு. அதே போல பைபிள்ல நோவா கதை, நோவா கதைனா மக்கள் வாழ்றாங்க, ஒரு வெள்ளம் வருது, உயிரினங்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு ஒருத்தர் வந்து கரை சேர்க்கிறாருங்கிற கதை தான் வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பழங்குடிகளுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க அபார்ஜின்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அப்ப எல்லாருடைய பழங்குடி கதைகளையும் கடல் வெள்ளம் வந்திருக்கு, ஆனா எங்குமே இங்க அது வந்துச்சுன்னு கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இருக்க கதைகள்ல மட்டும்தான் குமரிக்கண்டம் ஒண்ணு இருந்தது, அங்க நம்ம வெள்ளம் வந்து நம்ம இனம் அழிஞ்சது அப்படிங்கிற வரலாறு உண்டு, வேற எங்கேயுமே கிடையாது. அந்த குமரிக்கண்டத்தை தான் இவங்க என்ன பண்ணாங்க, அட்லாண்டா அப்படிங்கிற பேர்ல இவங்க முதல்ல உலர்னானுங்க. ஐரோப்பியர்கள் அட்லாண்டான்னு ஒரு இமேஜினரி இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது அட்லாண்டாவா இருக்க வாய்ப்பு இல்லை, அது இங்க தான் இருக்கும்னு சொல்லிட்டு அது லெமூரியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த ரெண்டுமே தவறான கோட்பாடு. குமரிக்கண்டம்ங்கிறது தென்னகம் தமிழகத்துக்கு கீழே இருந்த பகுதி தான் குமரிக்கண்டமாக அழைக்கப்பட்டது. இந்த குமரிக்கண்டம் தான் இவங்க சொல்ற அட்லாண்டா, இவங்க சொல்ற லெமூரியா, இது எல்லாமே இது எல்லா இந்த துணுக்குகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த மைத்தாலஜிக்கல் ஃபேக்ட், இந்த இது சார்ந்த வரலாறு சார்ந்த விஷயங்களை நம்ம அணுகும் பொழுது தமிழர்கள் தான் தொன்மை வாய்ந்த இனம்ங்கிறது தெரியுது. இரண்டாவது, தமிழர்களுடைய மொழியில தான் படிநிலை அடிப்படையில வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இப்ப தமிழ் மொழியை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில காக்கா காக்கான்னு சொல்லுவோம். இந்த காக்கான்னு சொல்ற இந்த பாங்கு ஒரு வளர்ந்த மொழிக்கானது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட மொழிகளுக்கானது. அதாவது ஒரு மிருகம் என்ன சத்தத்தை எழுப்புகிறதோ அதே சத்தத்தை பயன்படுத்தி
அதை அதை அழைக்கிறது. மானு கத்துனா மாடு, மேனு கட்டுனா மேசம், மேசம்னா ஆடு, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த அதை அழைக்கிறது குரன்னா குரங்கு, கிளி கி கீன்னு கத்துனா கிளி, இப்படிதான் கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த படிநிலை வந்து மித்த மொழிகள்ல கிடையாது. அந்த மாதிரி போடுவாங்க, அதுக்கு சம்மந்தமே கிடையாது, புரியுதுங்களா? அப்ப இந்த படிநிலை அடிப்படையில மொழி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு. தமிழ் மொழியில எழுத்து மாற்றங்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு இதுல மாறி மாறி வந்திருக்கு. அதோடைய கிராமர் எல்லாம் வளர்ந்துருக்கு. இந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழ் மொழியுடைய ஆரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் செய்யும்போது குறைஞ்சது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இது பேசப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எழுத்து வடிவத்திற்கு வந்ததே இது ஒரு 10,000 ஆண்டுங்கிறான். ஏன்னா இதோட மொழியோட வளர்ச்சி அந்த மாதிரி இருக்குங்கிறான். அதாவது நெட்டு எழுத்து, வட்ட எழுத்து, கட்ட எழுத்துன்னு போயிட்டு இருக்காது. அப்ப இந்த அடிப்படையை வச்சு நம்ம ஆய்வு செய்யும்போது தமிழர்களுடைய உலகத்துடைய முதல் மாந்தர் தமிழர் அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது, இதை வந்து வெள்ளையக்கார ஆய்வாளர்களே உணர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இங்க வந்தப்ப இலங்கைக்கு அவங்க வந்து கார்டன் ஆஃப் ஈடன் பேர் வச்சாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கார்டன் ஆஃப் ஈடன், ஆதம் பிரிட்ஜ்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இப்ப இலங்கையில இப்ப நீங்க வந்து ராமன் கட்டினான்னு சொல்லி ஒரு பாலம்னு சொல்றீங்களா, அதுக்கு பேர் என்னது? ஆதம் பிரிட்ஜ்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப ஏன் ஆதம் பிரிட்ஜ்னு அங்க வைக்காம இங்க கொண்டு வந்து பேர் வைக்கிறான்? அப்ப அவனுக்கு இங்க வந்து பார்த்தோன்னே இந்த சூழல், இந்த கலாச்சாரம், பண்பாடு, இதோட இந்த வாழ்வியல் இதெல்லாம் பார்த்தோன்னே இங்கதான் மனிதன் முதல்ல தோன்றி இருக்கணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா சில ஆய்வாளர்களுக்கு அப்படி சொல்லும் பட்சத்தில் கருப்பு இந்த இனத்தை சார்ந்த மக்கள் தான் வந்து உலகத்துல ஒரு காலத்துல நாகரிகம் அடைஞ்சாங்கிற ஒரு அடிப்படை இருக்கு. அது வந்து பிரச்சனைக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு உருவாகும். ரெண்டாவது, மானுடவியல் தத்துவங்களை அவர்களுடைய பிலாசபிக்கல இங்க ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம தான் சக்சஸ்ஃபுல் மக்களா இருக்கோம். ஏன்னா 1,000 வருடங்களா இந்த இனம் வந்து தன்னை காப்பாத்திட்டு வருது அப்படின்னா நம்ம கிட்ட இருந்தா பாத்துக்கோ, எப்படி நீ காப்பாத்திட்டு வந்த, உன்னோட மருத்துவம் என்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன, உன்னோட பண்பாடு என்னன்னு உலக ஆய்வாளர் நம்ம கிட்ட இருந்து ஆய்வு செய்ய இருப்பான். சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப அவன் வந்து நம்ம ஊருக்கு வரும்போது வீட்டுக்கு முன்னாடி நம்ம திருஷ்டிக்குன்னு தொங்கிட்டு இருப்போம். அவன் பாப்பான், என்னடா திருஷ்டிக்குன்னு தொங்கிட்டு இருக்கான், அவன் சரியான முட்டா பையன், அவன் போயிருவான். திருஷ்டிக்கு தொங்க விடுறத பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இருக்கும், மிளகா இருக்கும், அப்புறம் ஒரு முள்ளு இருக்கும், படியாரக்கல் இருக்கும், முள்ளு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு ஒரு பெரிய கயிறு இருக்கும், கருப்பு கயிறு இருக்கும். இது வந்து அந்த காலத்துல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்க. பாம்பு கடிச்சதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. இது பாம்பு கடிச்சுன்னு வைங்க, உடனே ஒருத்தர் ஊர்ல பாம்பு கடிச்சுனா பாம்பு கடிச்சு பாம்பு கடிச்சு இதெல்லாம் தேடி இருக்க முடியாது. ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க, டப்புன்னு எடுத்துட்டு போய் மருத்துவம் பாத்துடலாம். கையில முள்ளு இருக்கும், அந்த முள்ள வச்சு காலை கீறி விட்டுடலாம், ரத்தம் எடுத்துடலாம். உடனே அந்த இதை கட்டுறதுக்கு கயிறு, கருப்பு கயிறு இருக்கும். அந்த இலை மருந்த கசிக்கு கொடுக்கறதுக்கு வந்து சங்கு, இல்லைன்னா வந்து தேங்காய் கொட்டை இருக்கும். இந்த ரெண்டு இதுல ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து அந்த மருந்த கசிக்கு அவருக்கு ஊட்டி விடுறதுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, இவருக்கு விஷம் தலைக்கு ஏறிடுச்சா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு தான் மிளகா, இல்லைன்னா வந்துட்டு எலுமிச்சோம், இல்லைன்னா ஒன்று ஒரு கயிறு இருக்கும். ஸோ மிளகாய் கடிச்சு போய் இனிச்சதுன்னா விஷம் தலைக்கு மேலே அடிச்சு காப்பாற்ற முடியாது. இல்லை காரமாக தான் இருக்குன்னா விஷம் ஏறல, உடனே ஃபஸ்ட் எடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து தமிழர்கள் அந்த காலத்துல விவசாய குடிகளாக இருந்த தமிழர்கள் பாம்பு கடிச்சு நிறைய பேர் சாவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு தேவை, அலைஞ்சலைஞ்சு தேட முடியாது. சித்தர்கள் என்ன சொன்னாங்க, எல்லாரும் வீட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட தொங்க விட்டான். எல்லாரும் இப்போ எல்லா பஸ்லையும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சிருக்க மாதிரி எல்லா வீட்லையும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இருக்கணும். தீ மிதிக்கிறது, தீ மிதிக்கிறது வந்து என்ன சொல்றீங்க, மூட நம்பிக்கை, அது வந்து அம்மனுக்காக மிதிக்கிறது, அது வந்து தப்பு. இப்போ நீங்க இன்னைக்கு பார்த்தா வந்துட்டு firewalking.com நெட்ல அடிச்சு பாருங்க, firewalking.com போட்டு அங்க என்னடா ட்ரைனிங்னா கார்பரேட்டுகளுக்கு வந்துட்டு உயர்தர மன வலிமை ட்ரைனிங் சொல்லிட்டு நெருப்புல நடக்க வச்சிருக்கேன். எதுக்குடா இந்த ட்ரைனிங் மூலம் என்னன்னா அவங்க மன தைரியமும் மன உறுதியும் ஃபோக்கஸும் கிடைக்கும் ஒர்க்லன்னு போட்டிருக்கான். அந்த காலத்துல இதுதானே செஞ்சோம் நம்ம. நம்ம என்ன பண்றோம், அந்த காலத்துல மலைக்கு ஏறி சாமி கும்பிட போனோம், உக்கம் அளவு குத்துணும், இதெல்லாம் காவடி எடுத்துட்டு போனோம், இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை முட்டாள்தனம். இன்னைக்கு பார்த்து நீ என்ன பண்ற, சைனா காரன் போய் கை தட்டி வா மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்ல இது பண்றேங்கிற. அப்போ இவன் குடும்ப ஒழுக்கம் இப்படி இருக்கு, இவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இப்படி இருக்கு, அப்ப இது உலகம் உலகம் பரவும். அப்ப ஐரோப்பியாவோட கம்பெனிகள் இதெல்லாம் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். சோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம தான் நாகரிகத்தை உருவாக்கணும்னு இருக்கணும். அப்ப என்ன பண்றது, ஆப்பிரிக்கா தியரியை நம்ம வச்சுக்கோம். ஏன்னா ஆப்பிரிக்கால இருந்து எகிப்தை வச்சுக்குவோம், எகிப்துல இருந்து அப்படியே ரோம், கிரீஸ் அப்படி கொண்டு வந்து நம்ம பேபிலோன் அப்படி அப்படி கொண்டு வந்து இங்க அப்படி வந்து உள்ள வந்தோம். ஆரியன் இன்வேஷன் தியரி லொட்டுலோஸ்க்குன்னு சொல்லி அவங்க அதனாலதான் அப்படி கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெளிவா தெரியும் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது, தமிழர்கள் ஒரு தூய இனம்ங்கிறது தெரியும். இரண்டாவது, எகிப்தை பத்திய இப்ப அவங்களுடைய அடிப்படையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாகரிகம் அப்படின்னா அவங்க எகிப்து தான் காமிச்சாங்க. எகிப்த் சிவிலைசேஷன் தான் பழைய சிவிலைசேஷன். அந்த எகிப்த் சிவிலைசேஷன் இந்த கதை தான் இருக்கு, இந்த கடல்ல இருந்து வந்த கதை தான் இருக்கு. இரண்டாவது, எகிப்த் சிவிலைசேஷன் வந்து படிநிலை வளர்ச்சி அடைஞ்ச சிவிலைசேஷன் கிடையாது. ஃப்ரம் தி டே 1 அவங்களுக்கு எல்லா டெக்னாலஜி இருக்கு, புரியுதுங்களா? நமக்கு கிடைச்ச எகிப்திய சான்றுகள்ல இவங்க கல்லு கல்ல வச்சுட்டு வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்தாங்கலாம் கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இப்படிங்கிறதுக்குள்ள அவங்க ஒரு பெரிய நாகரிகம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்காங்க. அப்படின்னா அவங்க எங்கேயிருந்து நாகரிகம் அடைஞ்சு வந்து குடியேற்ற மக்கள்ங்கிறது தெளிவா தெரியும். குடியேறினவங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது.